கார்த்திக் என்கிட்ட காதல சொல்லுவான்னு நான் ஆசையா ஹாஸ்டல்ல இருந்து புறப்பட்டேன். அன்னைக்குதான் எங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸ்னு ஊர்ல இருந்து போன் வந்தது. எப்படி இருக்கம்மா? அழாதம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கல்ல, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். நான் இனிமே பொழைக்க மாட்டேன். எனக்கு உங்களை நினைச்சதான் பயமா இருக்கு. இனிமே தனியா எப்படி வாழ போறீங்களோ? தேன்மொழி, உன் தங்கச்சிங்கள நீதாம்மா காப்பாத்தணும். பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உங்க அம்மாவுக்கு ஹார்ட்ல ஹோல்சல் உடனே ஆபரேஷன் பண்ணா தான் உங்க அம்மாவை காப்பாத்த முடியும். ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் செலவாகுமா? எங்க அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லையா டாக்டர்? சாரிமா, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணலனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஆபரேஷனுக்கு 50,000 ரூபாய் வேணும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னலமே எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா. வீட்டை வச்சு வாங்கின படத்துக்கே நான் வட்டி கூட கட்டல. நீ படிச்ச பொண்ணு, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் என்ன அனுசரிச்சு நடந்துகிட்டேன்னா உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். உங்க அம்மா உயிரோட பாக்கணும்னா ஆபரேஷன் பண்றத தவிர வேற வழியே இல்ல. துரோகம் பண்ணல, உதவி பண்ற நிறைய பேர் சொல்றாங்க. உதவி தேடி போகும்போது படுக்கறைக்கு வரியான்னு கூப்பிடுறாங்க. நம்ம கனவு நிறைவேற வேற வழியே இல்ல. நன்மை செய்யறேன்னு சொல்லி நாசப்படுத்துறவங்களை நம்புறதை விட நம்மள நம்பி நாமே போறதுல தப்பு இல்ல. நான் இந்த முடிவு எடுக்கலனா என்னால இங்க படிக்க முடியாது. என் குடும்பத்தை அழுது நான் அதே ஏய் என்னடி ஒண்ணாகாது, பயப்படாத, கவலைப்படாம வா. தேன்மொழி, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா? ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டேம்மா. நான் விரும்பினதை விட தேன்மொழி தான் என்ன அதிகமா விரும்பியிருக்காங்க. அவ டைரிய படிச்ச பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். யார அந்த நேரத்துல நேரங்களும் தெரியாம?
எவண்டா யாரா நீ இந்த நேரத்தில் தொல்லை பண்ற? ஏய் யாரா நீ? உங்களுக்கு தெரியும் பவன தவணி போட்டு சிகப்பா அழகா இருப்பாளே, இங்கதான் அடிக்கடி வருவா. அவ இப்ப எங்க இருக்கான்னு பேர் வர்றாங்க போறாங்க, எந்த தென்மொழியடா நான் ஞாபகம் வச்சுக்கேன். உன் பேர் என்னடி? என் பேரு கவிதா. பாத்தியா, பத்தாவது தடவை என்கிட்ட வந்துட்டு போற. அவ பேரே எனக்கு இப்பதான் தெரியுது. தேன்மொழி நான் எப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறது? சொல்ல போக போட. காலேஜ் முடிஞ்ச பிறகு என் கூட படிச்ச நண்பர்கள் யாரையும் பார்க்க முடியல. இன்னைக்கு காலையில திவ்யா ஹாஸ்பிட்டல்ல இறந்து கிடக்குறான்னு எங்க வீட்டுக்கு போன் வந்துச்சு. இப்ப அவ பாடிய பார்க்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ்மி, திவ்யாண்டர் பேஷண்ட் காலையில் இறந்துட்டாங்களே, அவங்க பாடி எடுத்துட்டு போயாச்சா? நான் அவங்க பாடியை பார்க்கணும். என்ன, திவ்யாவை தேடி நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னடா நீ வந்திருக்க? உள்ளதான் அவளோட பாடி கிடக்குது, போய் பாரு. திவ்யா பாடி காலையில இருந்து நாறிட்டு இருக்கு, எடுத்துட்டு போக யாருமே வரல போல. இங்க வந்து எங்க உயிரை எடுக்கறாளுங்க. பேர பாரு, தேன்மொழியா. ஐயோ தேன்மொழி, உன்னை இதுல வேலையாடா பாக்கணும். நீ என் பக்கத்துல இல்லனால கூட நான் இப்பவும் உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னை விட்டு விலகி போகாத தேன்மொழி, என் பக்கத்துல வராத. நீ எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து விலகி விலகி போகாத தேன்மொழி, நீ உடம்பால தான் கெட்டு போயிருக்க, மனசால ஒண்ணும் கெடல. என்னால துரோகம் பண்ண முடியல. போடா போ. நீ எப்படி இருந்தாலும்
எனக்கு தேவதை தான். சுட்டப்பூவாயானாளே பூவாசம் காற்றை விட்டு போனதே, சொல்லாமல் விட்டு போனதே, தூரல் நெஞ்சுக்குள் வலி தந்ததே, சாரல் அழகெல்லாம் பொய்யின் மாய தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சியாட்டம்மா, அழகெல்லாம் பொய்யின் மாய தோற்றமா, நம் வாழ்க்கை கண்ணா மூச்சியாட்டம்மா, காலங்கள் தாண்டி நானும் துணை இருப்பேன், உன்னை கடைசி மூச்சிலும் சுமந்திருப்பேன், சுமந்திருப்பேன்.